மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். நான் இன்ஜினியர் ஆர் தேவராஜன், செயற்பொறியாளர் புதுப்பணித்துறை என்ற சஸ்பென்ஷன் மற்றும் தலைவர் எஸ் அண்ட் எஸ்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன். நான் இங்கே 2x236 குறிஞ்சி ஸ்ட்ரீட்டு தேர்ட் எக்ஸ்டென்ஷன் எழில்நகர் திருச்சி 14 வசிக்கிறேன். 15/12/2021 அன்றைக்கி நைட்டு 7:30 ஒரு 20-25 பேர் என்னை வந்து அடித்தாங்க. வீட்டிலேருந்து இழுத்து போட்டு வெளியே போட்டு அடித்தாங்க. அது காரணம், நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். முந்தின நாள் வந்து நைட்லேருந்து ஒரு மேக்ஸி கேப் இங்கே நிறுத்திருந்துச்சு, அதுலேருந்து வந்து அடித்தானுங்க. ஸோ அதை வந்து வேறு யாரோ ஏற்பாடு பண்ணியிருக்கிற மாதிரி தெரிஞ்சது எனக்கு. ஏற்கனவே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த மீன்வாயில் அப்போ நான் என்னை அடித்தப்போ நிறைய பேர் வீடியோ எடுத்தாங்க. ஆனால் ஒரு ஒரு வீடியோ கூட எனக்கு கிடைக்கல. நான் அடிபட்டுனதான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. என் ஃபோனை வேறு ஸ்னாச் பண்ணிட்டான் அந்த கேங்கில் வந்த ஒருத்தன். அதை நான் இப்போ திருவெரும்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க ஃபோனையும் வாங்கி தரல. அந்த ரவுடி பையன் எதிரிலே எனக்குனா காட்டுறேன், அவங்ககிட்ட வந்து வாங்கி கொடுங்கனாலும் வாங்கி தரல. திருவெரும்பூர் போலீஸு ரைட் ஃப்ரம் த இன்ஸ்பெக்டர் இந்திரகுமார் சப் இன்ஸ்பெக்டர் அன்றைக்கி 7:30 15/12/2021 நைட் இந்த சப் இன்ஸ்பெக்டர் அந்த ஹெட் கான்ஸ்டபிள் இவங்க எல்லாமே அந்த ரவுடிஸ்க்கு சப்போர்ட்டு. தே வேர் ஆல்சோ அவேட்டிங் த க்ரைம். அவங்கள முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், இம்ப்ரிசன் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரத்தில் அப்போது அந்த இன்சிடெண்ட்டை வந்து டைரெக்டாக வீடியோ எடுத்த ஒருத்தன் இங்கே இருக்கிறான். சிக்கந்தர்னு அந்த ஆட்டோவில் ஒரு ஆட்டோ டிரைவர் அவன் சிக்கந்தர்னு அந்த ஆட்டோவில் போட்டிருந்தது. மேலே ஆயிஷான்னு போட்டிருக்கோம். அந்த ஆட்டோ நம்பர் வந்து TN81B300009. அந்த வண்டியை வந்து இன்றைக்கும் வந்து எங்கள் வீட்டு எதிரில் நிற்குது. அவங்ககிட்ட போய் கேட்டாக்கா நீ அன்றைக்கி வீடியோ எடுத்து கொடுன்னு கேட்டாக்கா அவங்க நான் எடுக்கவே இல்லைன்னு போய் சொல்கிறான். அல்லா மேலே ஆனேன்னு சொல்லிட்டான். முஸ்லீம் அவன், இன்ஷா அல்லா அல்லா மேலே ஆன, நீ அந்த வீடியோ எடுத்தனிக்கா அல்லா மேலே ஆன சொல்லி அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், போய் சொல்லிட்டான். இதுக்கு மேலே அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அல்லா மேலே ஆன சொல்லி போய் சொல்கிற ஒரு முஸ்லீமை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் அவன் வந்து உடனே இன்னொரு ஆட்டோ டிரைவர் வந்து ரவுண்ட் கட்டுறான், திரும்பி கூட்டம் சேர்த்து நான் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அதுவே எனக்கு பாதுகாப்பு வழங்க அவனை செய்ய முடியும் கேட்டுக்கொள்ள. அந்த அவன் வந்து இவாஸ் அவேட்டிங் த க்ரைம் அலாங் வித் தம், அவனை வீடியோ எடுத்தான் அதை சப்போர்ட் பண்ண அந்த க்ரைம் பண்ணுறதால. ஸோ அவன் பேர் சிக்கந்தர்னு போட்டிருந்துச்சு அந்த வண்டியில். ஆயிஷா அந்த வண்டி மேலே எழுதியிருக்கும் பெருசாக. வண்டி நம்பர் TN81B300009. அவன் எங்கேருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி செய்ய சிறையில் அடைக்க அவனும் செய்ய முடியும். அவங்ககிட்ட இருக்கிற அந்த வீடியோவை சீஸ் பண்ணி அதில் யார் யாரெல்லாம் என்ன அடித்தான்றதை கண்டுபிடித்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அவனும் செய்ய முடியும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அந்த இங்கே நிறுத்தி இருக்கிற ஆட்டோவை திரும்ப எனக்கு உயிர் காபத்து இருக்குது இந்த ஆட்டோ டிரைவருங்களால. அப்போ கூட அந்த ஆட்டோ டிரைவர் சங்க தலைவர் நக்கின்ற நிக்கோலாஸ் அவனும் அங்கே இருந்தான். அவனும் அந்த ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துன்னு தான் அலாங் வித் 2 other ஆட்டோ டிரைவர்ஸ் இட் சீம்ஸ். அப்போ அவங்களுக்கு எல்லாமே இந்த இன்சிடெண்ட் தெரியும். அப்போ இந்த பேசும்போது இந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொன்னால், அந்த சிக்கிந்தர்ன்றவன் இந்த வெளியாளுங்க அடித்தாங்கன்னு சொன்னான். ஆக அவனுக்கு தெரியுது அடித்தவங்க வந்து உள்ளூர் ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு. அது அந்த எதுக்கு எந்த காரணத்துக்கு அவன் அடிச்சான்றதை கண்டுபிடிச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவங்கள ஏவி விட்டது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்க மேலே என் நடவடிக்கை எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பை த வே, தொடர்ந்து எனக்கு பாதுகாப்பு வழங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதில் எஸ்பி திருச்சி எஸ்பிக்கு ஒரு கால் போட்டேன். எஸ்பி ஆஃபீஸ்க்கு நெட்டிலேருந்து பார்த்து 04-31-22 வரும் அந்த நம்பர். ஃபோன் பண்ணாக்க அவங்க வந்து உங்ககிட்ட வீடியோ இருக்குதான்னு கேட்டுன்னு இருக்கிறாரு. என்கிட்ட வீடியோ இல்லை, அவங்க எடுத்தவங்க அங்கே இருக்கிறான், போலீஸ் அனுப்புங்கனாக்கா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் எஸ்பிஐ தவிர வேறு யார்கிட்ட பண்ணுவாங்க? போலீஸ்காரங்களாம் ரவுடிங்களாக இருக்கிறான், பொறுக்கிங் கூட சேர்ந்துருக்கான் B1 ஸ்டேஷனில் சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்திரகுமார் இன்ஸ்பெக்டர் என்னுடைய ஃபோனை ஸ்னாச் பண்ணிட்டான்னு சொல்லியிருக்கிறேன். ரவுடியும் அதே மாதிரி ஸ்னாச் பண்ணுறான், போலீஸ்காரன் அதே மாதிரி ஸ்னாச் பண்ணுறான். ஃபோன் என்ன அர்த்தம்? தே வாண்ட் டு டிலீட் த எவிடென்சஸ். அப்படி அவர் போலீஸே வந்து கிரிமினலாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அதுதான் எஸ்பியாவது நேர்மையாக இருப்பான்னு சொல்லிட்டு எஸ்பி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணால் நீங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல அந்த ஆள். யார் அந்த ஃபோன் காலை ரிசீவ் பண்ணார் அவர்? இந்த மீன்வயில் இங்கே வந்து திருச்சியில் எங்கே பார் ஒரு நம்பர் போட்டிருக்கோம், திருச்சி போலீஸ் உங்கள் உதவிக்கு நாங்கள்னு சொல்லிட்டு. அந்த நம்பர் 9444131100. சரி, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாக்கா போலீஸ்காரங்க அசிஸ்டன்ஸ்க்கு வருவான்னு பார்த்தா யாருமே வரல, ஃபோனை எடுக்கல. இதுதான் திருச்சி போலீஸோட லட்சணம், தமிழ்நாடு போலீஸோட லட்சணம். நல்லவங்க எச்சரிக்கையாக இருந்துங்க. ஸ்டாலினோட கவர்மெண்ட்டில் வந்து நல்லவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது, உடைமைகளுக்கு ஆபத்து இருக்குது. அவை எச்சரிக்கையாக இருங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு இதை அனுப்புகிறேன், டிஜிபிக்கு அனுப்புகிறேன். தயவுசெய்து அந்த சிக்கந்தர்னவனை பிடிச்சி உண்மைகளை கண்டுபிடிச்சி என்னை அடித்தவங்களை வந்து கைது செய்து அவங்களுக்கு சிறையில் அடைக்கும், அவங்களுக்கு உரிய தண்டனை வழங்கும் அவனை செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி அந்த வண்டியை வந்து சீஸ் பண்ண அவனை செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வண்டி என்ன அடிக்கிறதுக்கு காரணம் எங்கள் வீட்டுக்கு எதிரெல்லாம் பார்க் பண்ணி சஸ்பீஷியஸாக பார்க் பண்ணியிருந்தோம் அந்த வண்டியும். அதுலேருந்து என்னை அடித்த சுபாஷ்ன்றவனும் அவங்க தம்பி அந்த கேங் ஒரு 20-25 பேர் கேங்கு ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணி இம்ப்ரெஷன் பண்ணவும் அவங்கள வந்து தொடர்ந்து வந்து அவங்களுடைய இந்த நடவடிக்கையை கட்டுப்படுத்தும் ஆன செய்ய முடியும் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தமிழகத்தில் பொதுவாகவும் திருச்சி மாவட்டத்தில் குறிப்பாகவும் ரவுடியசத்தை கண்ட்ரோல் பண்ண ஆவணம் செய்ய முடியும். எஸ்பியை உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உடனே நல்ல எஸ்பியை போட ஆவணம் செய்ய முடியும். டிஜிபி சைலேந்திர பாபரையும் ஹோம் மினிஸ்டர் திரு ஸ்டாலின் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஷிவ் ஓம். அதே மாதிரி அந்த நம்பர் 9444
1311100 அது கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஷூ ஓம். சும்மா நம்பர்ல அங்கங்கே எழுதி வச்சுட்டு ஃபோன் அடிச்சா எடுக்காமல் இருந்தாக்கா போலீஸ் இருந்து என்ன பிரயோஜனம்? போலீஸ்காரங்களுக்கு கொடுக்குற மாதிரி தண்ட சம்பளம் எதுவுமே கிடையாது. தண்ட சம்பளம்னு கூட சொல்ல முடியும். எங்கே பார் ஜிபி, எங்கே பார் போலீஸ்காரங்க கம்ப்ளீட் பியூட்டிஃபுல் யூனிஃபார்மில் நிற்கிறாங்களே தவிர ஃபோன் பண்ணாக்கா வர்றதுக்கு ஆள் கிடையாது, அடிப்படுறவனை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடையாது. என்ன போலீஸ் பத்தாவதுக்கு கிரிமினல்ஸ்க்கு வந்து அசிஸ்ட் பண்ணுறாங்க. அவன் இங்கே இருக்கட்டும், நீ போய் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிங்கன்னு சொன்னான் அந்த சப் இன்ஸ்பெக்டர் அன்றைக்கி 15/12/2021 பி ஒன் திருவனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷனில். இதுதான் வந்து தமிழக காவல்துறையோட நிலைமையாக இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ பந்தா, எவ்வளோ கெஸ்ட்டு, எவ்வளோ கெத்து, எவ்வளோ அதிகாரம், அதை அவங்க முழுசுமாக வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அதை வந்து பயன்படுத்தாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, துஷ்பிரயோகம் பண்ணி ரவுடிங்களோட அலைன் ஆகிறாங்கன்றது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். நன்றி, வணக்கம். ஷூ ஓம்.